உன் வாழ்க்கையில் உன்னுடைய கோலையும் உன்னுடைய கனவையும் நீ அடையாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் நீ தான். நான் என்கிட்ட அது இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன், என்கிட்ட இது இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இல்லாத விஷயத்த யோசித்து இருக்கிற விஷயத்த நீ இழந்து போகிற. உன்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் டைம். உன்கிட்ட டைம் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், உன்கிட்ட டைம் இருக்குது. இப்போது உன்கிட்ட இருக்கிற டைமை வச்சு உன்னுடைய வருங்காலத்தை நீ மாற்றிடலாம். நாளைக்கு வரப்போகிற விஷயத்த நீ இன்றைக்கி என்ன பண்ணுற அப்படின்றத பொறுத்து தான் உன்னுடைய நாளை அமையும். இன்றைக்கி நீ கரெக்டாக நீ செய்ய வேண்டியதை நீ இன்றைக்கி செஞ்ச அப்படின்னு சொன்னால், நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கண்டிப்பாக வரும். அதை விட்டுட்டு இல்லாத விஷயத்த, அதாவது உன்னுடைய நடந்த பாஸ்ட்டையும் உன்னுடைய நடந்த எல்லா உனக்கு வந்த எல்லா கஷ்டத்தையும் சொல்லி நினச்சும் யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போகிறதில்ல. வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறதால மட்டும் வாழ்க்கை மாறப்போகிறதில்ல. சரி வீடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால மட்டும் மாறப்போகிறதில்ல. சரி வீடு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதால மட்டும் மாறப்போகிறதில்ல. வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீ என்ன பண்ணி என்ன உழைக்கிறியோ அந்த உழைப்புக்கான பலன் தான் நாளைக்கு வரும். அதை விட்டுட்டு எனக்கு அது இருந்தலையே, என்னுடைய அப்பா வந்து சில பணக்காரனாக இருந்ததுதான் நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருந்ததுனா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பேக்ரவுண்டையும் உனக்கு பணம் இல்லாததை நினச்சி நினச்சியும் இப்போ இருக்கிற டைமை நீ வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இதுக்காக வருத்தப்படுவேன். அதனால் இருக்கிற இந்த டயத்தை ஓலை, இந்த டயத்தில் கஷ்டப்படு, இந்த டயத்தில் உன்னுடைய எஃபோர்ட்டு போடு, இந்த டயத்தில் கற்றுக்கோ. உன் கஷ்டத்தை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்கிறதால மட்டும் உன்னுடைய கஷ்டம் மாறப்போகிறதில்ல. உன் கஷ்டத்தை பற்றி நாலு பேர்கிட்ட நீ ஸ்டேட்டஸில் போடுறதால மட்டும் உன்னுடைய கஷ்டம் மாறப்போகிறதில்ல. உன் கஷ்டம் எப்போ மாறும் அப்படின்னு சொன்னான்னா, என்ன கஷ்டத்தை நீ ஃபேஸ் பண்ணுறியோ அதுக்கான ஆக்ஷன், அதாவது அதுக்கான வழியை நீ கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீ உழைச்சா மட்டும்தான் உன்னுடைய கஷ்டத்தை நீ மாற்ற முடியும். சும்மா கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கஷ்டம் மாறப்போகிறது இல்லை. கஷ்டம் எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய அந்த கஷ்டத்தையும் உன்னுடைய கோலுக்கு எதிராக நீ செலுத்தும் போது மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்கள் மாறும். அதை விட்டுட்டு நாலு பேர்கிட்ட சொன்னால் என்னுடைய கஷ்டம் மாறும், வலி வேணால் குறையலாம், ஆனால் உன் கஷ்டம் எப்பயுமே மாறாது. உன் கஷ்டம் மாறுறதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய ஆக்ஷன், அதாவது நீ என்னைக்கு பண்ணுற என்ன ஆக்ஷன் பண்ணுறியோ அதை பேஸ் பண்ணி தான் உன்னுடைய கஷ்டம் அப்படின்றது மாறும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாள் அன்னைக்கு உன்னுடைய நாள் தான்.